ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லோருக்கும் இனிய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். ஸோ தைப்பூசம் வந்து முருகன் தன்னுடைய தாய் பார்வதி தேவி கிட்ட ஞான வேலை வாங்கிய நாள். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லோருக்கும் தெரியும் முருகன் வந்து ஆக்சுவலாக பார்வதி வயிற்றில் பிறக்கலை, சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து நெற்றி கண்ணிலிருந்து பிறக்கிறார். சிவன்தான் இருக்கிறதுலே பெரியவர், அவருக்கு நேரடியாக பிறந்த முருகனுக்கு அசுரர்களை வெல்வதற்கு சக்தி இருக்காதா? பார்வதி தேவி கிட்ட வேல் வாங்கினாதான் அந்த சக்தி வருமா அப்படின்னு எப்பயாவது யோசிச்சுருக்கீங்களா? ஸோ அதேமாரி இந்த தைப்பூசத்தன்று முருகனுடைய ஃபங்க்ஷன்னாலே இயேசுநாதர் சிலுவை சுமந்துட்டு போகிற மாதிரி எல்லோரும் காவடி சுமந்துட்டு போவாங்க, அது ஏன் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா? ஸோ அதேமாரி இந்த தைப்பூச விழாவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற இடமான அந்த பழனியில் முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் கீழே காவல் தெய்வமாகிய ஒரு அசுர குரு இடும்பனை சந்திச்சுட்டு தான் மேலே போகிறோமே, அது ஏன் கடவுளை பார்க்கும்போது ஒரு அரக்கனையாக பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா? அதே மாதிரி புராண கதைகளில் தேவர்களுக்கு எப்பெல்லாம் அசுரர்களால் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் இன்னமும் பெரிய கோழம் மாதிரி சிவபெருமான்கிட்ட போய் அடைக்கலம் புகுவாங்க, இத்தனைக்கும் அவங்களுக்கு மரணமே கிடையாது, அப்படி ஒரு வரம் வேற பெற்றிருக்கிறாங்க. பிறகு எதுக்கு பயந்துட்டு கோழ மாதிரி ஒளிஞ்சிக்கிறாங்க? ஆக்சுவலாக இதை நிறைய அசுரர்கள் வந்து கேலி பண்ணுவாங்க, இது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய நாஸ்திகர்கள் கூட இதை கேலி பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் கேட்ட அத்தனை கேள்விகளும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்பு உடையது. இது 5000 வருட காலச்சக்கரம், இதில் முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும், அடுத்தது இதே பூமி நரகமாக மாறும். சொர்க்கமாக இருக்கும் பொழுது அங்கே தேவதைகளாக உயிரோட்டமாக நாம் தான் வாழ்ந்தோம், அங்கே நமக்கு வந்து தெய்வீக குணங்கள் தான் நிரம்பி இருக்கும். நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய அசுர குணங்களான காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னென்னு தெரியும், அவ்வளவு பரிசுத்தமாக நாம் இருந்தோம். நாம் எப்போவுமே ஆனந்தமாக இருப்பதற்கு அந்த உலகத்தையே பரிசுத்தமாக ஆனந்தம் அமைதி செல்வம் நிரம்பியதாக படைக்கிறோம். தங்க செங்கற்களில் கட்டப்பட்ட மாளிகையில் இருப்போம்னா எவ்வளோ செல்வமாக செல்வந்தர்களாக இருந்திருப்போம்னு யோசிச்சுப்பாங்க. அப்படி இருந்த நாம் 2500 வருடம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் இழந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது சொல்வதற்காக சிவபெருமான் கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஏன் கடவுள் ஒருத்தர் உடம்பில் வரணும் அப்படின்னா, நம்மை மாதிரி அவர் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக ஒரு பொழுதும் பிறந்தது கிடையாது, அவருக்குன்னு சொந்தமாக உடல் எடுத்தது கிடையாது. அதனால் அவர் யார் உடலில் வராரோ அவருடைய நினைவாக தான் அவருடைய வாகனம் நந்தி அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலே அந்த சிவலிங்கத்துடைய அர்த்தமே அந்த மேலே முட்டை வடிவத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சிவபெருமான். கணித்து தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி பூஜை பண்ணணும்னு கொஞ்சம் பெருசாக முட்டை வடிவத்தில் வச்சுருக்கிறாங்க. மற்றபடி கீழ்ப்பாதி சிவபெருமான் எந்த வயோதிகரை உடலில் வராரோ அவருக்கு பிரம்மான் பேர் வைத்து அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக வருகிறார். சிவலிங்கத்தின் கீழ்ப்பாதி பிரம்மாவுடைய வாய், அதனால் தான் அது பேரே கோமுகி, பசுவின் வாய் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சிவபெருமான் பெரிய கடவுள் தான், ஆனாலும் அவருக்கு உடம்பு இல்லையே, அவருக்கு எல்லா ஞானமும் தெரியும், வாய் இருந்தால் தானே அதை நம்மக்கிட்ட பேச முடியும். அதனால் ஒருத்தர் உடலில் வரார், பிரம்மா உடலில். ஸோ அவரை பார்வதி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சிவத்தந்தைக்கு உடல் இல்லாத காரணத்தினால் அவருக்கு உடலை யார் கொடுக்கிறாரோ அவர் தாயாகிறார். உண்மையில் பிரம்மா ஆண் தான், பட்டு சிவத்தந்தைக்கு உடல் கொடுப்பதால் அவர் நமக்கு தாயாகிறார், பார்வதி தேவி ஆகிறார். அப்போ சிவபெருமான் பிரம்மா வாய் வழியாக கொடுக்குற ஞானத்தின் சாரம் இதுதான், சொர்க்கத்தில் தேவதையாக அனைத்தும் நிரம்பிய ஆனந்த வாழ்வு வாழ்ந்ததற்கு ஆதாரமாக இருந்தது சொர்க்கத்தில் நீங்கள் யாருமே அழியக்கூடிய உடலாக தங்களை கருதவில்லை, இதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மாவாக கருதுனீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறேன். ஆத்மா புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது, ஸோ அதை தான் ஜோதி, ஆத்ம ஜோதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஞானத்தை சிவன் பிரம்மா வாய் வழியாக கொடுக்கிறார், அதாவது பார்வதி தேவி வாய் வழியாக கொடுக்கிறார். ஞானம் சிவனுடையது தான், இந்த ஞானத்தை தான் ஒரு ஆயுதமாக புராணத்தில் காட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த ஞானத்தின் ஆயுதத்தை வச்சு தான்
சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை ஆகாரம்னா என்னன்னே தெரியாம பரிசுத்தமாக இருந்த நாம நரகத்தில் உடல்ன்ற உணர்வுக்கு வந்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் சிக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த ஐந்து விகாரம், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்ன்ற ஐந்து விகாரம் ஆணிடமும், இதே ஐந்து விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் பத்து தலை ராவணன். ஸோ எல்லா எந்த அரக்கனுடைய பேரை வேணாலும் அதுக்கு போட்டுக்கலாம். ஸோ அந்த அரக்கனை அழிப்பதற்கான ஆயுதமாக இறைவன் கொடுக்கும் ஞானம் வருகிறது. உடல் நினைச்சதுனால அது கடுமையாகிட்டோம், உடல் கிடையாது ஆத்மா அப்படிங்கிற ஞான ஆயுதத்தை சிவத்தந்தை பிரம்மாவாகிய பார்வதி தேவியிடம், பார்வதி தேவி மூலமாக இந்த ஞான வேலை நமக்கு கொடுக்குற. ஸோ அதுதான் பார்வதி தேவி முருகனுக்கு வாளை கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பூர்வ மத்தியில் ஆத்மா பூர்வ மத்தியில் இருக்கும், அதனால தான் போட்டு வைக்கிறோம். சிவபெருமானும் ஒருவர் உடலில் வந்தால் அவரும் இங்கே தான் வருவர். ஸோ அப்போ இங்கிருந்து ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானத்தை கொடுக்கிறார்? இங்கே இருக்கிற ஆத்மாதான் நீன்ற ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ அந்த ஜோதி தான் நீன்ற ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ அதுதான் முருகன் ஜோதியாக பிறந்தார், அதாவது ஆத்ம உணர்வு உடையவராக மாறுகிறார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு தடை, நிறைய தடை வரும் பிறந்ததுலேருந்தே. உங்களுக்கு அந்த புராண கதை தெரியும், தெரிஞ்சால் உங்களுக்கு புரியும் அது. இப்போ சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க, காமம் என்ன சின்ன சலனம் கூட ஆகாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைப்பதினால் மனைவி கர்ப்பம் அடைவாளே தவிர காமத்தினால் கிடையாது. ஏன்னா அங்கே உடல் வந்து நான் போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ், அவ்வளோதான், நான் ஆத்மா இந்த உணர்வில் இருப்பாங்க. நான் ஆத்மான்ற உணர்விலே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஆத்மா கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, இந்த உணர்வில் இருப்பாங்க. அப்போ உடலில் அவங்களுடைய புத்தி மயங்காததுனால எதுலேயுமே புத்தி மயங்காது. ஸோ அப்போ புத்திக்குள்ளே காமமோ கோபமோ பற்றோ பேராசை அகங்காரமோ இல்லாமல் அப்படியே சுதந்திரமாக லேசாக இருக்கும் ஆத்மா. ஸோ இது முதல் 2500 வருஷத்துக்கு, அதனால தான் இது சொர்க்கமாக இருக்குது. அடுத்த 2500 வருஷம் இந்த பூமி நரகமாகிறதுக்கு காரணம் ஆத்மான்றதை மறந்துடும். இன்னொன்று, ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது ஆனந்தமாகவும் இருக்கும், அதனால் முழு திருப்தியாக தனக்குத்தானே திருப்தியாக இருக்கும். எல்லாமே அழகாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு அடிமையாக மாட்டோம். நரகத்தில் ஆத்மான்றதை மறந்துடுறதுனால ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம். அப்போ வெளி உலக விஷயத்துக்கு மயங்குறோம். அதனால் நமக்குள்ள காமம்ன்ற அழுக்கு வந்து ஒட்டுது, கோபம்ன்ற பாவம், பற்றுன்ற பாவம், பேராசை அகங்காரன்ற பாவம் ஆத்மாவில் படிய ஆரம்பிக்குது. ஸோ அது ஒரு ஒரு ஜென்மமாக அது தொடரும். ஏன்னா ஆத்மா இறந்த பிறகு, அதாவது உடல் இறந்த பிறகு ஆத்மா இன்னொரு உடலை எடுத்துடும். ஆனால் மனிதனாகத்தான் எப்போவும் பிறப்போம், ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்போம். புராணத்தில் சொன்ன மாதிரி புல்லாகி பூண்டாகி அப்படி கிடையாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஏன்னா மனிதர்களுக்கு தெரியாது, அதனால் அறியாமையில் கண்டிப்பாக தவறு பண்ண தான் செய்வாங்க. ஸோ இந்த பாவத்தோடு தான் ஆத்மா ஒரு ஜென்மத்திலேருந்து இன்னொரு ஜென்மத்துக்கு வருது. பாவம் புண்ணியம், ஆனால் நாளுக்கு நாள் பாவம் தான் அதிகமாக சேரும். அப்போ அந்த பாவச்சுமையோடு ஆத்மா ஒரு ஒரு உடலாக வருவதைத்தான் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு வந்ததாகவும், நாம் காவடியை சுமந்து கொண்டு போவதாகவும் இந்த தைப்பூச திருநாள் என்று பழக்கம் இருக்கிறது. ஸோ அப்போ பாவம் இருந்தால் அதுக்கான தண்டனையும் இருக்கும், அதனால தான் ஏழையாக பிறக்கிறது, ஊனமாக பிறக்கிறது, பலவிதமான துக்கத்தை நாம் அனுபவிக்கிறோம். ஸோ அப்போ அதுதான் பார்த்திங்கன்னா வெறுங்காலில் வெயிலில் நடப்பாங்க, பட்டினி கடந்து நடப்பாங்க, சிலர் அடகு குத்துவாங்க, தன்னைத்தானே வருத்திக்குவாங்க. பார்ப்போம் இல்லையா, முருக பக்தர் வந்து அவ்வளோ வெறித்தனமாக பின்னாடி முதுகில் கொக்கி போட்டு தேரையே இழுப்பாங்க, ஒரு கிரேனில் அப்படியே தொங்கிட்டு வருவாங்க முதுகில் கொக்கி போட்டு. ஆனால் எப்படி அந்த சக்தி வருது அப்படின்னா முழுக்க முழுக்க முருகனுடைய நினைவு. ஸோ அவங்க முருகனை கடவுளாக நினைக்கிறாங்க, ஆனால் சிவபெருமான் தான் கடவுள். அவருக்கு நாம் எல்லோருமே குழந்தைகள் தான், முருகன் பிள்ளையார் மட்டும் கிடையாது. ஸோ அப்போ என்ன மாதிரி குழந்தை பிள்ளையார் அப்படின்னாலே சாந்த சுரூபி, முருகன் வந்து சுறுசுறுன்னு கோபம் வரும். ஸோ ஆரம்பத்தில் முருகன் போல இருக்கிற நாம் இறைவனை நினைத்து நம்முடைய பாவத்தை முழுவதும் இறைவனிடம் இறக்கி வைக்கும் பொழுது, அந்த அதான் காவடியை இறக்கி வைக்கிறாங்களே. ஸோ அப்படி இறக்கி வைக்கும் பொழுது நாம் பிள்ளையாராக மாறிடும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற கோபத்தை ஃபுல்லாக எடுத்துட்டோம், காமத்தை ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா அப்புறம் என்னாகும்? ஆழ்ந்த அமைதி. ஆத்மாவுடைய உண்மையான குணம் அமைதி. ஆத்மாவை தான் ஓம்னு சொல்கிறோம், ஆத்மாவுடைய குணம் சாந்தி, அதான் ஓம் சாந்தின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி நாம் மாறுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா சிவபெருமானை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். பக்தியில் கடவுள் எப்படி இருப்பார்னு எந்த மதத்திலையும் சொல்லப்படாததுனால ஓம் நம சிவாயா ஹரோகரா ஹல்லேலூயா இப்படி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அர்த்தமே தெரியாமல். ஆனால் கடவுள் சொல்கிறார், நான் ஆத்மான்னு உணரு. பூர்வத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிற ஆத்மாவில் இப்போ அழுக்கு இருக்குது, அந்த அழுக்கு நீங்கணும்னா அழுக்கே சுத்தமாக ஒட்டாத சதா பரிசுத்தமாக இருக்கக்கூடிய
பரமசிவனை தினமும் ஒரு வினாடி விடாமல் நினைவு செய்ய செய்ய நம்ம ஆத்மாவில் இருக்கிற பாவம் எரியும். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ அவரை நினைக்க நினைக்க உங்கள் ஆத்மா பரிசுத்தமாகும். ஆயிடுச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா நிறைய பாவம் வேறு செஞ்சுட்டு வந்திருக்கேன் இல்லையா, அது அதுக்கான தண்டனை வரும். ஆனால் அந்த தண்டனை உங்களுக்கு வருவதற்கு முன்பு ஏற்கனவே நீங்கள் செய்த பாவம் உள்ளே இருக்கும், அதை செய்யக்கூடிய குணம், அதுக்கான தூண்டுதல் வந்தவுடன் பாவம் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆனால் நீங்கள் இறைவனை நினைத்து அந்த பாவத்தை அழிச்சிட்ட காரணத்தினால அந்த தூண்டுதல்னால் நீங்கள் தூண்டப்பட மாட்டீங்க. அதாவது கோபம் வராது, காமம் வராது, அப்படியே ஆனந்த அமைதியில் இருந்தால் அது போயிடும். ஸோ அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காமத்தை தூண்ட யாராவது ஒரு நபர் வருவாங்க, கோபத்தை தூண்ட யாரோ ஒரு நபர் குடும்பத்தில் இருக்கிறவங்களோ அக்கம் பக்கத்தில் எங்கே இருந்தோ வருவாங்க. ஆனால் எனக்குள்ள அது எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி முருகன் பழனிமலை முருகன், ஆக்சுவலாக எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த மூலவருக்கு வெளியில் மூலஸ்தானத்துக்கு வெளியில் வந்து ரெண்டு காவலாளிகள் துவாரபாலகர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பழனியில் வந்து இடும்பன் இருக்கிறார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உருவம் தோற்றம் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு பயமுறுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படியே பல்லு நீட்டாக இருக்கும், இப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். பெரும்பான்மையான இடத்துல கண்ணு முறைச்சிட்டு இருக்கும், வயிறு பெருசாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு வாட்ச்மேனை தாண்டி தான் நீங்கள் உள்ளே போகணும். எவ்வளோ பெரிய உங்களுக்கு நெருங்கிய நண்பராகவே இருந்தாலும் அந்த வாட்ச்மேனை கடந்து தான் போகணும். நீங்கள் சொல்லணும், அட்லீஸ்ட் அவர் எனக்கு தெரிந்தவர், உடனே அவர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு விடுவார் இல்லையா. அதே மாதிரி கலியுகம் அழிந்து இந்த பூமி சத்தியுக சொர்க்கமாக மாறப்போகுதுன்ற செய்தியை சொல்லத்தான் கடவுள் வந்திருக்கார். ஸோ சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இல்லாமல் இருந்துச்சு, அதே மாதிரி இருந்தால் நீ அங்கே வரலான்ற. ஆனால் இந்த ஞானம் கலியுகத்தின் இறுதியில் மட்டும்தான் கிடைக்கும், சொர்க்கத்திலையும் கிடைக்காது. அப்போ இங்கேயே இந்த ஞானத்தை எடுத்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை இருக்கிற இடம் தெரியாமல் அழித்தால் மட்டுமே உங்களால் சொர்க்கத்துக்கு வர முடியும். அழிச்சிட்டியா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் சொர்க்கத்தின் வாசலில் அசுர குணம் கொண்டவர்கள் இருப்பாங்க. அவங்க இந்த ஞானத்தை எடுத்தவர்களாகவும் இருக்கலாம், எடுக்காதவர்களாகவும் இருக்கலாம். ஏன்னா ஞானத்தை எடுத்தாலே உடனே எல்லாரும் மாறிட மாட்டாங்க இல்லையா. அந்த ஞானத்தை, அந்த ஞானமே சுவாசமாக கொண்டு இருக்கணும். அதை சதா மனதுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். சிவபெருமான் நினைவில் இருக்கணும், நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான குண அமைதி, இதை சொல்லி 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 ஆத்மாவுக்கு சக்தி ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க ஒருத்தவ வராங்க அப்படின்னா நீங்கள் இறைவனின் நினைவில் இருந்தால் அந்த பிரச்சனையினால் கொஞ்சம் கூட பாதிப்பு இல்லாமல் இருந்தால் அந்த சொர்க்கத்தின் கதவை திறந்துட்டிங்கன்னு அர்த்தம். இது வந்து நிறைய கதவு இருக்கும், ஒரு ஒரு கதவாக உடச்சி 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 நம்ம இப்படி போகிறோம் இல்லையா. சொர்க்கத்தில் இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்து 5000 வருட இறுதியில் இப்போ இருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் அமைதியாக அமைதியாக இதுக்கு முன்னாடி இருந்த டோரெல்லாம் உடச்சி 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 அப்படியே சொர்க்கத்திலையும் ஆரம்பத்திற்கு, ஆரம்பத்தில் மிக உயர்ந்த பதவி எதுனா ஸ்ரீ நாராயணன் பதவி. அவங்க தான் சொர்க்கத்தின் முதல் மகாராஜா. அதனால தான் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திருப்பிழா இருக்குது. ஸோ அந்த பதவி அடையணும்னா நிறைய சோதனை வந்துக்கிட்டே இருக்கும். யார் மூலமாவது வரும், அல்லது இயற்கை சீற்றத்தினால் வரும், அல்லது கடந்த கால நினைவுனால் வரும், இது அனைத்தையும் நீங்கள் எதிர்கொள்ளணும் அமைதியாகவே. அப்படின்னா இங்கே உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்த மாதிரி வாழணும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஆல்ரெடி எல்லோரும் இறந்துட்டாங்க, நான் வெறும் ஆத்மா, என்னுடைய ஒரு சிவ பரமாத்மா தான், என்கிட்ட இருக்கிற அத்தனையும் அவர் தான் தற்காலிகமாக கொடுத்துருக்கிறார் இல்லையா. அதை அது அது அவர் தான் கொடுக்குறாருன்னா, தற்காலிகமாக தான் கொடுக்குறாருனா கண்டிப்பாக ஒரு டைம் எடுத்துக்குவார். அது உடலாக இருந்தாலும் சரி, பேர், புகழ், செல்வம் எல்லாமே கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா அது என்னிதாக நான் நினைக்கவே இல்லை. ஆனால் கடவுள் என்னிதான் நீ நினைக்கிறியான்னு செக் பண்ணுறார். நினைக்கலன்னு நீங்கள் 100% நிரூபிச்சிட்டிங்க, ஸ்லைட்டாக கூட இந்த உடல் மேலேயோ உடல் உறவுகள் மேலேயோ எதன் மீதும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பற்று இல்லை, நிரூபிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் சொர்க்கத்தின் ஸ்ரீ நாராயணன் ஆவறதுக்கும் 100% தகுதி பெற்றவர் அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணி உங்களுக்கு அந்த பதவியே கொடுப்பார். அதாவது ஸ்ரீ நாராயணனாகவே நாம் பிறப்போம். ஸோ அதுக்காக தான் முருகனுடைய காவலாளியாக இடும்பனை நிறுத்தி வச்சிருக்கிறது. அடுத்தது, ஏன் தேவர்கள்லாம் வந்து அசுரர்களை கண்டாலே பயந்துட்டு பயந்தாங்குழி மாதிரி சிவன்கிட்ட போகிறாங்கன்னா, உண்மையில் தேவதைகள் சொர்க்கத்தில் வாழ்பவர்கள் பேர், அசுரர்கள் இப்போ நரகத்தில், தேவதையாக இருந்தவர்கள் தான் நரகத்தில் அசுரர்களாக மாறிட்டோம். இப்போ நம்மை சுற்றி எல்லாம் அசுரர்கள் தான், நாமளும் அசுரர்களாக தான் இருந்தோம். ஆனால் இந்த ஞானத்தை கேட்டு தேவதைகளாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்போ நம்மை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணத்தை தூண்டுவாங்க, காமத்தை, கோபத்தை, பற்று பேராசை, அகங்காரத்தை.
அப்போ அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கணும்னா சிவபெருமானுடைய நினைவிலேயே இருக்கிறது, அதுதான் சிவபெருமான் கிட்ட அடைக்கலமாக வருது. சிவபெருமான் இருக்கிற இடம் பரந்தாமம், செம்பன் நிறமான ஒளி உலகம், அங்கேயே இருக்கிறதாக நீங்கள் சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கணும். இங்கே எது நடந்தாலும் அது கட்டாயி. இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த கலியுகத்தில் நடக்கிற விஷயம் எந்த உணர்வை தூண்டணும்னு நினச்சதோ அந்த அசுர குணம் உங்களுக்குள்ளே தூண்டப்பட்டுடும். ஏன்னா அதோடைய ருசி உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் புத்தியினால் நாம் அங்கே இருக்கிறத தான் தேவர்கள் அசுரர்களுக்கு பயந்து சிவபெருமான் கிட்ட கைலாயத்தில் தஞ்சம் புகுந்தனர் அப்படின்னு சொல்லப்படுது.